சாவடிக்கிறது அப்புறம் பூகம்பம்ன்ற பேர்ல பூமியை புழக்க விட்டு சாவடிக்கிறது, சுனாமிங்கிற பேர்ல கடல்ல செவனேன்னு கிடக்கிற தண்ணிய ஆணு கரைக்கு வர வச்சு சாவடிக்கிறது. கொத்து கொத்தா கொள்றா மாய மக்களை என்னால தாங்க முடியல. அதான் அவனுக்கு எடுத்தே ஒரு முடிவு. அந்த எரும பயவுல மனித பூச்சின்னு கேவலமா பேசினான்ல, அவனை இப்ப இந்த பூச்சியை கொடுத்துல. அப்படி என்றால் அவர் யார்? நான் இதெல்லாம் தாங்கள் நிஜமோ என்று கருதி எங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து விடுவீர்களோ என்று நாங்கள் பயந்து விட்டோம். தண்டனையா? என் புருவம் தெரிக்க போதை ஏற்றினாலும் புத்தி மழுங்காத மண் தருமன் யம தருமன். உப்படுக்கு உமக்கு உள்ளை பூக்களால் ஏற்பட்ட மலர் மஞ்சம் அல்லவா? கொதிக்கும் கொப்பரை தொட்டி என்பது தாங்கள் குதித்து விளையாடும் குளியல் தொட்டி அல்லவா? கழுமரங்கள் அத்தனையும் தாங்கள் காது குடையும் குச்சிகள் அல்லவா? அங்கும் பாட்டும் அக்கினி கட்டிகள் அத்தனையும் தங்களுக்கு அழகூட்டும் ஆபரண கட்டிகள் அல்லவா? தாங்கள் கண்டது அத்தனையும் பிரமைதான் பிரபு. நான் எவனடா? என்னை கொல்பவன் எவனடா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், யமனுக்கு சாவே கிடையாது. யமனை யாராலும் கொல்ல முடியாது. பிறப்பு இறப்பு என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படுவது. பிறந்தவர்கள் அனைவரும் பூமியிலே தங்கிவிட்டால் மண்ணில் இடம் ஏது? பிறக்கும் போதே எந்த உயிரும் ஒரு நாள் சவமாக போகிறது என்பதால் தான் அதை பிரசவம் என்கிறோம். எல்லாரும் ஒரு நாளைக்கு சவமா போறவங்கதான், அது ஒண்ணு எனக்கு தெரியாம இல்ல. நாளையும் பார்த்துட்டு நல்லா வாழ்ந்து முடிச்சவங்களை சாவடிக்கிறேன். நியாயமா? குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு பாவம் மரியாதை அந்த பச்சை புள்ள சுமதி அநியாயமா கொண்டானே, அதுக்கு என்ன காரணம் சொல்லு. ஆத்திரம் கொள்ளாதீர்கள் அழகா, அங்கே பாருங்கள். இவர்கள் எல்லாம் பூலோக விதிப்படி உயிர் பிரிந்தவர்கள். மேலோகத்திற்கு வந்து சொர்க்கம் அடைந்தவர்கள். செடியில் பூக்கும் பூக்கள் அனைத்தும் இறைவன் கழுத்திற்கு மாலையாவதில்லை. அவன் விரும்பும் பூக்கள் மட்டுமே இந்த நிலையை அடைகின்றன. பூலோகத்தில் இறக்கிற எல்லா குழந்தைகளும் நேர சொர்க்கத்துக்கு தான் வர்றாங்களா? உங்க பிஞ்சு நெஞ்சில எந்த நஞ்சும் இல்லாதனாலதான் நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்திருக்கீங்க. உங்க கூட சேர்ந்து வாழ முடியலன்னு உங்க அம்மா அப்பா உங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்ல நாள்ல கூட சந்தோஷம் இல்லாம என்னை ஏறுமாளுத்துட்டு இருக்காங்க. இந்த காட்சிய அவங்க எல்லாரும் என்னைய மாதிரியே நேரில் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ரம்பா, அதுல எங்க பாப்பா சுமதி எங்கம்மா இருக்கு? சுமதி
இந்த திருப்பி சத்தத்தை கேட்காம ஊரே கலை இழந்து கிடக்குமா? எப்படி மறக்க சொல்லும்? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க அழாதீங்க. நான் மட்டும் பாடுது, உன்னோட அம்மா அப்பா உன் மேல யார் யாரு பாச வச்சிருக்காங்களோ எல்லாமே அழுதுகிட்டாமா கிடக்கு. அப்படியா மாமா? ஆமாமா மாமா. மாமா நீங்க என்கிட்ட சொன்ன கதையெல்லாம் நான் இங்க நிஜமாவே பாத்துட்டேன் மாமா. நீ இந்த வயசுல இதெல்லாம் பாக்கணும்னாமா அந்த கதைய ஒட்டு சொல்ல? அப்புறம் எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னமா செய்யணும் சொல்றா கண்ணு? என் அம்மா கிட்டயும் என் அப்பா கிட்டயும் நாங்க எல்லா பசங்களோடயும் ஆடி பாடி விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. உங்க எல்லாரோட அம்மா அப்பாட்டையும் போய் தெய்வத்தோட தெய்வமா தேவதைகளா இருக்காங்கன்னு சொல்றம்மா. கண்டிப்பா சொல்றம்மா, கண்டிப்பா சொல்றேன். சரியா? அழாதீங்க மாமா, தைரியமா இருக்கணும். என்ன? பை.